உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறக்கும் தருவாயில் கர்ணன் அர்ஜுனன் கிட்ட கேட்ட இரண்டு வாக்குறுதிகள் என்ன, அதை அர்ஜுனன் நிறைவேற்றினாரா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் மரணப்படுக்கையிலிருந்த கர்ணன் கூறியது என்ன என்பதை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியும். மகாபாரதத்தில் அனைவரும் விரும்பும் மற்றும் மதிக்கும் ஒருவர் அப்படின்னா அது கர்ணன் தாங்க. தன்னோட நண்பன் மேலே கொண்ட அன்புக்காகவும் விஸ்வாசத்திற்காகவும் தன்னோட சகோதரர்களையே எதிர்த்து போரிட்டு இறுதியா தன்னோட சகோதரன் அர்ஜுனன் கையாலேயே இறந்து போனாரு கர்ணன். கர்ணனோட இழப்பு பாண்டவர்களை எந்த அளவு பாதிச்சதோ அதை விட பல மடங்கு துரியோதனனையும் பாதிச்சது. வாழும் வரை தன்னோட திறமைக்கான அங்கீகாரத்திற்காக போராடிய கர்ணனுக்கு இறக்கும் தருவாயில தான் அது கிடைச்சது. அது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில துன்பங்களையும் அவமானங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த கர்ணனுக்கு அர்ஜுனன் சாகும் தருவாயில இரண்டு வாக்குகள் கொடுக்கிறாரு. ஆனா அதுல ஒன்றை மட்டுமே அர்ஜுனனால காப்பாற்ற முடிஞ்சது. கர்ணனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு தான் பலரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா உண்மையில கர்ணனுக்கு இரண்டு மனைவிகள் விருஷாலி மற்றும் சுப்ரியா. இந்த இரண்டு பெண்களை மணந்து கொண்ட கர்ணனுக்கு மொத்தம் 10 புதல்வர்கள் இருந்தாங்க. அவங்க யாருன்னா வ்ருஷசேனன் சுதாமா, விருச்சகேது சித்திரசேனா, சத்யசேனா சுசேனா, சத்ருஞ்சயா திவிபாதா, பனசேனா மற்றும் பிரசேனா. இதுல விருச்சகேதுவை தவிர மற்ற அனைவருமே போர்ல இறந்து போனாங்க. துரியோதனனுக்காக குருக்ஷேத்திர போர்ல பங்கேற்ற கர்ணன் தன்னோட தாய் குந்திதேவிக்கு கொடுத்த வாக்கிற்காக அர்ஜுனனை தவிர்த்து மற்ற பாண்டவர்களை கொல்லாம விட்டுட்டாரு. அர்ஜுனனை கொல்லும் திறமை கர்ணனுக்கு இருந்தாலும் அர்ஜுனனோடு கிருஷ்ணர் இருந்ததால கர்ணனால அர்ஜுனனை கொல்ல முடியாமல் போனது. கர்ணனுக்கு பரசுராமர் மற்றும் ஒரு முதியவர் கொடுத்த சாபங்களின் விளைவால கர்ணனோட திறமையும் மறந்து ரதமும் தேர்ல சிக்கி கொண்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் கிருஷ்ணரோட தூண்டுதலின் பேர்ல அர்ஜுனன் கர்ணனை அம்பால தாக்கி மண்ணுல வீழ்த்துறாரு. கர்ணன் மண்ணில் சாய்ந்த உடனே பாண்டவர்களோட தாய் குந்தி போர்க்களம் வந்து கர்ணனை மடியில் ஏந்தி கதறி அழுவுறாங்க. குந்திதேவி கர்ணனை மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக அழுவதை பார்த்த பாண்டவர்களும் துரியோதனனும் அதிர்ந்து போறாங்க. தன்னோட மூத்த சகோதரனை தன்னோட கைகளாலேயே கொன்று விட்டோமே அப்படின்னு நினைச்சி நரக வேதனை அடைஞ்சாரு அர்ஜுனன். பாண்டவர்களோட மூத்தவரான யுதிஷ்டிரன் தன்னோட தாய் குந்திதேவி செய்தது மாபெரும் பாவம் அப்படின்னு சொன்னாரு. தாங்கள் மறைத்த இந்த ரகசியம்தான் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்திற்கே காரணமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரன் இனி பெண்களால் எந்தவித ரகசியத்தையும் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சாபத்தையும் கொடுக்கிறாரு. மரணப்படுக்கையில இருந்த கர்ணன் தன்னோட சகோதரனான அர்ஜுனன் கிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு. தன்னோட மகனான விருச்சகேதுவிற்கு அனைத்து விதமான வித்தைகளையும் அர்ஜுனன் தான் பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அர்ஜுனன் கண்ணீரோடு சம்மதம் தெரிவித்து பிறகு தங்களுக்கு உரிய அரியணையையும் மரியாதையையும் தங்களின் புதல்வனான விருச்சகேதுவிற்கு வழங்கப்படும் அப்படின்னு வாக்கும் கொடுக்கிறாரு. அர்ஜுனன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியோடு விண்ணுலகம் சென்றாரு கர்ணன். கர்ணனோட மரணத்திற்கு பிறகு விருச்சகேது முழுக்க முழுக்க அர்ஜுனனோட அரவணைப்புல வளர்க்கப்பட்டாரு. அவனுக்கான வில்வித்தைகள் மற்றும் போர் பயிற்சிகளை அர்ஜுனனே பயிற்றுவித்தாரு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, அது போலவே மாவீரன் கர்ணனோட மகன் அவரை போலவே அனைத்து கலைகளையும் கற்று வில்வித்தையில அகிலம் போற்றும்படி சிறந்து விளங்கினாரு. அதே சமயம் பாண்டவர்களோட அரவணைப்புல வளர்க்கப்பட்டதால தர்மத்தை கடைபிடிப்பதிலும் சிறந்து விளங்கினாரு. கர்ணனுக்கு கொடுத்த இரண்டு வாக்குகள்ல ஒரு வாக்கின்படி கர்ணனுடைய புதல்வனுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்து மாவீரனாய் உருவாக்குனாரு அர்ஜுனன். ஆனா அர்ஜுனன் கொடுத்த அடுத்த வாக்குறுதியான தங்களுடைய அரியணை பதவி தன்னுடைய மகனுக்கு வழங்கப்படும்னு இரண்டாவது வாக்க நிறைவேற்ற முடியல. கர்ணனுக்கான பதவி அஸ்தினாபுரத்தோட அரியணை, அத அவரோட மகனான விருச்சகேதுக்கு அர்ஜுனனால கொடுக்க முடியல. அதற்கு காரணம் கிருஷ்ணர் தான். ஏன்னா அபிமன்யோட மகனான பரீட்சித்தை அஸ்தினாபுரத்தின் அரசனாக அவன் பிறந்த போதே அறிவிக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம விருச்சகேதுவோட தாயான விருஷாலி சத்திரிய வம்சத்துல பிறக்காததால விருச்சகேதுவிற்கு அரியணை மறுக்கப்பட்டது. கர்ணன் சந்தித்த அதே சூழ்நிலையை தான் கர்ணனுடைய மகனான விருச்சகேதுவும் சந்திச்சாரு. அரியணை மறுக்கப்பட்டாலும் அஸ்தினாபுரத்தோட பாதுகாவலனாக நியமிக்கப்பட்டாரு விருச்சகேது. அர்ஜுனனோடு போரில் பங்கேற்று அஸ்தினாபுரத்தின் எல்லையை விரிவாக்குவதிலேயே அவரு மகிழ்ச்சி அடைஞ்சாரு.
அர்ஜுனனோடு பல போர்களில் பங்கேற்ற விருட்சகேது அஸ்வமேத யாகத்தின் போது அர்ஜுனனுடைய மகனான பப்ருவாகனனால கொல்லப்பட்டார். குலத்தை காட்டி திறமையை புறக்கணிக்கும் செயலால கர்ணன் மட்டுமில்லாமல் கர்ணனுடைய மகனும் பாதிக்கப்பட்டார். இதுதான் இறக்கும் தருவாயில அர்ஜுனன் கொடுத்த இரண்டு வாக்குகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.